ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 29/4/2020 புதன்கிழமை சுஸ்திஷி சார்வரி வருஷம் உத்தராயணம் வசந்த ரது மேஷ மாசம் சித்திரை மாதம் 16 சுக்லபக்ஷம் சப்தமி பகல் 11:38 வரை புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் ராகு பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் மாலை 4:28 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். திடமான மனமும் திறமையான செயலும் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினமானது ஒரு முயற்சி தினமா அமைய போறது. உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போறது. உங்களோட பிஸ்னஸை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போறது. இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான இடங்கள்ல வரக்கூடிய சிக்கல்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுங்கோ. நல்வாழ்த்துக்கள். கலை அழகும் முகப்பொழிவும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல விழறதும் உங்களது ராசியிலேயே உங்களது ராசி நாதன் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் அருமையான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் பளிச்சிட போறது. இளைஞர்களுடைய வெற்றி தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் கேது பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாட்டுகள். கல்வியில் சிறந்து கட்டளையில் உயர்ந்து காணக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு காலை நேரத்துல பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்துல பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இருந்தாலும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் உடற்பயிற்சிக்கும் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாட்டுகள். கடமையில் உயர்ந்து கற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது சுப தகவல்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சதுர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். படிப்பில் உயர்ந்து பாசத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான தினமா அமைய போறது. உங்களது சாதனைகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போறது.
தொழில் ரீதியான எதிர்பாராத லாபங்கள் வெற்றி மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நன் வாழ்த்துக்கள். இளகிய மனமும் உயரிய குணமும் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறதோ. சதுர்சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இருந்தாலும் விரயஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது, புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். உபகார சிந்தனையில் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு பாக்கியமான தினமா அமைய போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. அறிவு சார்ந்த சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறதும், பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியோட லாபஸ்தானாதிபதி சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அரசு சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரப்போறது. நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. உன்னல் வாழ்த்துக்கள். சொல் வாக்கும் செல் வாக்கும் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். மாலை 4:28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஏதாவது சுபமான விஷயங்களை தொடங்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் மாலை 5 மணிக்கு பிறகு அதை சிந்தனை பண்ணுங்கோ. காலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்த்துக்கள். பெரியோர்களை பண்புடன் நடத்தக்கூடிய தனு ராசி பக்த கொடிகளே, தனு ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் பளிச்சிடக்கூடிய வெற்றி தினமா அமைய போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போகிறது. இனம் புரியாத தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிட போகிறது. நல் வாழ்த்துக்கள். பக்தியும் சக்தியும் மிக்க மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி பக்த கொடிகளுக்கு நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மனதில் இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களது முயற்சியை முடுக்கிவிட போறது. இருந்தாலும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். படிப்பு பண்பு பாசம் மிக்க கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு மாணவர்களது முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குழந்தைகளுடைய குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வெற்றி தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். என்றும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, எப்போதுமே மீன ராசி பக்த கொடிகள் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள். தர்மம் தலை காக்கும் என்ற சிந்தனையானது இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தான தர்மங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசியின் நாதன் லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறது அபரிமிதமான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம்
அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.